இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக யானைங்கெல்லாம் போயிருக்குங்க வருங்க. ஒன்றுக்கு போயிட்டு பாயெல்லாம் போயிட்டு கீழே போயிருக்குது, எதுவுமே காயலை. அப்போலாம் பக்கத்தில் தான் எங்கேயோ யானைங்க இருக்குது, கூட்டம் கூட்டமாக. எப்படி இந்த பேட்டரி தீர்ந்து போனது கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டே வந்துட்ருக்கேன். நம்ம ஒரு கொடூரமான ரோட்டில் தான் நின்று நம்ம வந்து வண்டியை மாற்றினோம். ஹைட்ரோ பவர் பிளான்ட் அந்த சோலையாக 4 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்களா அந்த இடம் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ நேரம் வந்துட்டுருக்கோம், ஒரு 4 வண்டி கிராஸ் ஆகிருக்குங்களா. நம்ம மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். சைட் மிரர் பாருங்கள், பின்னாடி யாரும் வரல, முன்னாடி யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் போகிறோம் அந்த ரோட்டில். பாருங்க எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள், சொல்லி ஓய மூடுறதுக்குள்ளே. அப்போ உண்மையிலே லெமன் சோடா வேற லெவலுங்க. விவேக் தான் இந்த ஐடியாவை சொன்னான், லெமன் சோடா குடிக்கலான்னா. நான் காஃபி குடிக்கலான்னு சொன்னேன் இல்லை டீ குடிக்கலான்னு சொன்னேன், விவேக் அதெல்லாம் வேணாம் லெமன் சோடான்னு சொன்னான். உண்மையிலே லெமன் சோடா குடித்ததுக்கு ஹார்ட் பீட் கொஞ்சம் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு, இல்லை ஜில்லுன்னு இருக்கிறங்காட்டி இப்படி கம்மி ஆயிடுச்சான்னு தெரியல. தொண்டை வலி வந்துடக்கூடாது, அதான் நான் பெருசாக யோசிச்சுட்ருக்கேன். இதை நான் சொல்லிட்டு இருந்தேன் போன விட, அவ்வளோ நேரம் பேசிட்டு சோடாவை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. இது மிக்சிங் சோடா இல்லைங்க, லெமன் சோடா. கப்பா நினச்சிக்காதீங்க, நம்ம குடிப்பழக்கம் சுத்தமாக கிடையாது, நம்பித்தான் ஆகணும். நான் இப்போயே அந்த ஃபால்ஸோட அழகை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டேங்க. மணி பார்த்தீங்கன்னா 12:30 ஆச்சு. நம்ம 11:45 நம்ம இந்த ஹோட்டலுக்கு வந்தோம், ஒரே ஒரு ஜூஸ் தான் குடித்தோம். ஆனால் ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட நம்ம இங்கேயே உட்காந்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அந்த ஃபால்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வெல்கம் பேக் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு தெரியும், இதுக்கு மாதிரி 2 வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். நம்ம கீழே போயிட்டு வந்துட்டோம், போன வீடியோவில் அதை நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம அதிரப்பள்ளியிலேருந்து நம்ம வால்பாறை போக போகிறோம். 80 கிலோமீட்ரு நடுவில் ஒரு டீ கடையோ ஒரு பேக்கரியோ ஒரு பஞ்சு ரோட்டர் கடையோ இல்லை ஒர்க் ஷாப்போ எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம வண்டி ஓட்ட போகிறோம். இப்போ 2022 ஜனவரி 22nd நம்ம இப்போ அதிரப்பள்ளி ஃபால்ஸில் உட்காந்துட்ருக்கோம். இதே காசு கொடுக்க போயிருக்கான் குடித்த ஜூஸ்க்கு, சாரி குடித்த சர்பத்துக்கு. நம்ம இங்கே இருந்த அவ்வளோதாங்க, அப்படியே ஹெல்மெட்டு பேகெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். கடைசியாக வாட்டர் ஃபால்ஸை ஒரு சல்யூட்டை போட்டு கிளம்பலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்க, இந்த அழகை பார்த்துட்டு அப்படியே உக்காண்டேங்க. அதெல்லாம் கீழே போயிட்டு வந்த டயர்டு வேறுங்களா, தண்ணி நானும் எவ்வளோ நேரம் தான் கொட்டு தீரவே தீராதா அப்படிங்கிற யோசிச்சிட்டே இருந்தேன். ஸ்பீடும் குறையில, அதே கோஸ்டில் தண்ணி விழுந்துகிட்டே இருக்குது. ஆனால் மேலே பாருங்கள் சுத்தமாக தண்ணி எங்கேயுமே வரல. இவ்வளோ மோசமான ஒரு அதிரப்பள்ளியை நான் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் நான் பார்த்ததே இல்லை. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும், இப்படி தான் தண்ணி கொட்டணும். நான் ரொம்ப நேரம் காட்டணுன்ட்டே இருந்தேன், இப்படி தான் கொட்டணும். இங்கே பாருங்க மேலே எப்படி இருக்குன்னு, இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு நின்று தண்ணி வந்திருக்கணும். இதுதான் நாங்கள் டாப் ஆங்கிள், முழுசாக தண்ணி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ட்ரோனில் எடுத்து பிடிச்சி போட்டிருக்கிறாங்க ஸ்ரீஜித் அப்படிங்கிற ஒருத்தர். யானைங்க தண்ணி குடிக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துருக்குறாங்க. சிங்கவால் குரங்கு காட்டெருமை. ஓகே இதுதான் இப்படிதான் இருந்திருக்கணும், ஆனால் அப்படி இல்லை. அவ்வளோதாங்க, நம்ம வந்து ஹோட்டல் வியூ லேண்ட் அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நம்ம வால்பாறையை நோக்கிய பயணத்தை தொடரலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஏகப்பட்ட பொம்மை கடை இருக்குங்க. இந்த பொம்மை கடையில் என் பையனுக்கு ஏதாவது வாங்கலான்ட்டு இருக்கேன், பார்க்கலாங்க இங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு ஆட்டோனால் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு டேங்கர் லாரி, ஒரு டுமுட்டக்கா வாங்கி வச்சுருக்கேன், எல்லாமே 100 ரூபா தான். இது குவாலிட்டி அந்த அளவுக்கு தான் இருக்குது, ஒன்றும் பெருசாலாம் இல்லை. சுத்தமாக கடை வீடு ரோடு எதுவுமே இருக்காது. நம்ம தான் நம்மளை பாதுகாத்துட்டு இந்த ரோட்டில் போய்க்கணும்.
காலையில 6 மணில இருந்து சாயந்திரம் 5 மணி வரைக்கும் நினைக்கிறேன் இல்ல 7 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நினைக்கிறேன் அந்த ரோட்ல அலௌட் ஏனா அதுக்கு அப்புறம் ஆயிச்சு அப்படினா பக்கத்துல பாருங்க ஃபுல்லா ஃபால்ஸ் தண்ணி போகுது உள்ள இருக்க முருகங்கள் எல்லாம் வெளிய வந்து தண்ணி குடிக்க போற நேரமா இருக்கலாம் இப்ப காலையில நேரமே நம்ம வண்டி போற சவுண்ட் அதெல்லாம் கேட்டு பயத்துல வராது அது உள்ளே இருந்துக்குங்க இல்ல வெயில் அடிக்குன்னு வராம கூட இருக்கலாம் என்னன்னு எனக்கு தெரியல But ஆனா சாயந்தரத்துக்கு மேல தண்ணி குடிக்க கண்டிப்பா எல்லா மிருகமும் கீழே தண்ணி குடிக்க கீழே இறங்கும் அப்படி இறங்கும் போது வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் விட மாட்டாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன கூடாரம் மாதிரி போட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க சர்வேலன்ஸுக்கு வச்சிருக்காங்க இங்க எங்க கேமரா வச்சிருப்பாங்க நமக்கு சத்தியமா தெரியாதுங்க அதுங்காட்டி இந்த பக்கம் ரோடு ரொம்ப எம்டியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடக்கூடாது இல்ல ஏதாவது அனிமல் வந்தாலோ இல்ல வந்துட்டு நம்ம காட்டுக்குள்ளையோ நம்ம வந்து உள்ள போயிடக்கூடாது கண்டிப்பா நம்ம வந்து மானிட்டர் பண்ணித்தான் இருப்பாங்க இந்த ரோட்ல போறவங்க நம்ம இங்க என்ட்ரி போட்டு தான் போக முடியும் நம்ம இப்ப கேரளா செக் போஸ்ட்ல இருக்காங்க மணி மணினாச்சு 12:30 மணி கரெக்டா பாத்தீங்கன்னா 12:30 ஆச்சுங்க ஒன்னாச்சு நம்ம 2:50 தமிழ்நாடு செக் போஸ்ட் அதாவது 55 கிலோமீட்டர் இங்கிருந்து அடுத்த செக் போஸ்ட்டுக்கு 2:50 நம்ம அங்கே போகணும்னு சொல்லி நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க செக் போஸ்ட் அங்கே நம்ம கொடுக்கணும் அப்போ தான் நம்ம சேஃபாக போகிறோமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும் போல் நம்ம உள்ளே வச்சுக்கலாம் நீ பாருங்கள் ரோடு எப்படி போகுதுன்னு சுற்றி ரெண்டு பக்கமே காடு நம்ம அதுக்குள்ளே போயிட்டுருக்குறோம் உண்மையிலேயே இப்படி ஒரு ரோடு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இது நம்ம அனுபவிக்காமல் இருக்காமல் சாரி அனுபவிக்காம இருக்கிறது நம்ம தப்பு தாங்க நம்ம எங்கெங்கயோ போறோம் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு பைக் ட்ரிப் கண்டிப்பா நம்ம பண்ணணுங்க நம்ம சேனல்ல ரெண்டு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் போட்டிருக்கோம் ஒன்னு முள்ளி ரோடு இன்னொன்னு இந்த ரோடு பல நாளா லாக்டவுன் இந்த பக்கம் அலோடே கிடையாது அதுக்காட்டிதான் வால்பாறை சீரீஸ்ல இதனால போடவே முடியாம போயிருச்சு ஆனா இப்ப நான் கண்டிப்பா நான் போட்டுருவேன் இங்க பாருங்க யானை கிராசிங் ஜோன் போட்டுக்கிறாங்க இங்க காட்டு யானைங்க வீட்டு யானையோ கோயில் யானையோ இல்லை காட்டு யானை நல்லா ஒரு டீப் ஃபாரஸ்ட்ல போற ஒரு ஃபீலுங்க உண்மையிலே சூப்பரா இருக்கு இந்த வீடியோவை எப்போ கட் பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு காட்டணும்னு தோணுதுங்க எத்தனை பேர் இந்த பக்கம் வருவீங்கன்னு எனக்கு தெரியல சப்போஸ் சில சென்னையில் இருக்கலாம் இல்லைன்னா வெளிநாட்டில் கூட இருந்து பார்க்கலாம் அவங்களுக்கு இந்த ரோடு முழுசாக பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ லென்த்தாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடியாதவங்க ஓட்டி ஓட்டி பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ரோடு நல்லா அட்வென்ச்சரஸாக இருக்குங்க நான் ஏன் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா எல்லோரும் இந்த ரோட்டில் வரணுங்கிறதா என்னோடய ஆசை இருங்க எவ்வளோ பெருசுன்னு பாருங்க சொல்லி வாய மூடுறதுக்குள்ளே அப்பா காட்டு மானு இப்பா சாமி எவ்வளோ பெருசு நிற்குதுன்னு பார்த்தீங்களா வண்டி நிப்பாட்டக்கூடாதுங்க அங்கே நான் வண்டி நிப்பாட்டில் பெரிய காட்டு மான் அங்கே நின்றுச்சு இங்கே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஆளுங்க சும்மா இருக்கிறது இல்லைங்க ஒரு இன்சிடென்ட் சொல்லட்டுங்களா இது எப்போ நடந்துச்சுன்னா ஒரு 2 வருஷம் இருக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பால்பார்லேருந்து மேலே ஏறி வந்தீங்கன்னா கவர்கல்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குங்க உண்மையிலேயே சூப்பரான ஏரியா கவர்கல் அதுக்கு பின்னாடி மலைவாழ் மக்கள் ஒரு 100 பேர்கிட்ட வாழ்கிறாங்க எப்போ இது நான் சொல்கிறது வந்து 2014 நாங்கள் போகும்போது என் ஃபேஸ்புக்கில் போனீங்கனாலுமே அது அங்கே இருந்த ஃபால்ஸு அது எல்லாமே நான் ஃபோட்டோ பிடிச்சி நான் போட்டிருப்பேன் டைம் இருந்தால் போய் பாருங்கள் கோகுல் கோக்கி நான் விவேக்கு மோட்டோ குருஜி எல்லாருமே அங்கே போய் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து நாங்கள் போட்டிருப்போம் அவ்வளோ சூப்பரான இடங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இத்தனைக்கு இதெல்லாம் என்னங்க டீப் ஃபாரஸ்ட்டு இதில் பாதி ரோடு தான் இருக்கும் கவர்கல்ல நாங்கள் காரை தூக்கிட்டு அதுக்குள்ளே நாங்கள் போனோம் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஃபாரஸ்ட்டில் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒருத்தருமே எதுவுமே சொல்லிங்க அங்கே இருக்க மலைவாழ் மக்கள் கடைசி ரோடு தார் ரோடு முடிகிற ரோடு வரைக்கும் நாங்கள் போனோம் அங்கே கடைசி மக்கள் இருந்தாங்க நல்லா பேசினாங்க எங்கள் கூட எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு திரத்த 2 மணி நேரத்துக்கு நாங்கள் இருந்தோம் பலாப்பழமெல்லாம் காட்டு பலாப்பழம்னா நான் ஃபஸ்ட் டைம் அங்கே தான் நான் சாப்பிட்டேன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு யானையை காட்டினாங்க அது அவங்க யானை எங்கே நிற்கிதுங்க அவங்க வீட்டிலேருந்து ஒரு 300-400 மீட்டர் தள்ளி தான் இருக்கும் காட்டு யானை 5 அடி 4 அடிலாம் கிடையாது அது இருக்குது 10-12 அடிக்கு நல்ல பெருசாக இருக்குது இப்படிலாம் இருந்த ஏரியாவை
2016 or 2017 எனக்கு கரெக்டாக தெரியல, அங்கேருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் சொன்னாங்க. நான் அந்த பக்கம் சரி வீடியோ எடுக்க போகல, நிறைய தடவை போயிட்டோம், சரி வீடியோக்காக போகலாம் மக்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த பக்கம் அலோடு இல்லைன்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உட்காந்துருக்காரு. எங்களுக்காக ஷாக்கு, எப்படா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இங்கே இருக்காங்க, ஏன் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாங்க, 5 பசங்க உள்ளே போயிருக்காங்க, உள்ளே போனவங்க யானையை பார்த்துருக்காங்க, யானை அது பாட்டுக்கு இந்த மாதிரி ரோட்டில் அப்படி தான் மேய்ஞ்சிட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு அங்கே நின்றுட்டு இருந்துருக்குது. இவங்க போனவங்க சும்மா போயிட்டு வந்திருக்கணுமா இல்லையா, யானையே சும்மா இல்லாமல் சீண்டி இருக்காங்க, யானை காட்டு யானை சும்மா இருக்குமா, போட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டி இருக்கு, 4 பேர் தப்பிச்சிட்டாங்க, ஒருத்தனை மிதிச்சே கொன்றுச்சு, அந்த 4 பசங்களாவது சொல்லியிருக்கணும் இல்லை, யார் நாங்கள் தான் வந்தோம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா சொல்லியிருக்கணும் இல்லை, சொல்லவே இல்லை. அந்த பையனும் யாருன்னே தெரியல. அப்புறம் அங்கே இருக்க மலைவாழ் மக்கள் தான் அந்த பக்கம் டிஎஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகும்போது இங்கேடா ஒரு ஆள் படுத்திருக்க மாதிரி இருக்குதுன்னு போய் பார்த்தா மூஞ்சி பாதி செதலமாகி உடம்பெல்லாம் செதலமாகி இருந்ததை பார்த்துருக்காங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்க அங்கே இருக்க கேமரா மூலமாக பார்க்கும்போது தான் இந்த மாதிரி நடந்திருக்குங்க தெரிஞ்சிருக்காங்க. இன்னும் அந்த பசங்க யாருன்னே அவங்களால கண்டுபிடிக்கல, எந்த ஊருக்காரங்க எங்கேருந்து வந்தாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவங்க அனிமல்ஸ் மூவ்மெண்ட் பார்க்கறதுக்காக தான் கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க, இவங்க எந்த வழியிலிருந்து வந்தாங்க எங்கே ஏது எதுவுமே அவங்களுக்கு தெரியல, கிளியராக இல்லை. அங்காட்டி என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் இந்த பக்கம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குதான்னு சொல்லிட்டு அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை போட்டு லாக் பண்ணிட்டாங்க அந்த இடம். உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த கவர்கல்ங்கிற ஏரியா. இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ நேரம் வந்துட்டுருக்கோம், ஒரு 4 வண்டி கிராஸ் ஆகிருக்குங்களா, நம்ம மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். சைட் மிரர் பாருங்கள், பின்னாடி யாரும் வரல, முன்னாடி யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் போகிறோம் அந்த ரோட்டில். இப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ரோடு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ க்யூரியாசிட்டியை நான் வந்து வளர்த்துறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு தான் நான் சொல்லுவேன். எல்லோரும் வரணுங்க, இந்த மாதிரி ரூட் இருக்குது, எங்கள் ஊர் பொள்ளாச்சிங்க, பொள்ளாச்சிக்கிட்ட வால்பாலு இப்படி ரூட் இருக்குன்னு அதை நாங்கள் தானே சொல்லணும், வேற யார் சொல்ல முடியும் சொல்லுங்கள். இன்னே ஒன்று என்ன பிரச்சனை தெரியுங்களா, இந்த ஏர்டெல் இந்தியாவிலேருந்து இல்லை தமிழ்நாட்டிலேருந்து ஒழிஞ்சு தொலைஞ்சிடணும். ஜியோ வந்து இந்த காட்டுக்குள்ளே டவர் கிடைக்குது, ஏர்டெல்லு டவரே இல்லைங்க. எனக்கு காலையில் சாலக்குடிக்குள்ளே வந்ததுலேருந்து சுத்தமாக டவரே இல்லை. ஜியோ பாருங்கள் ஃபுல் டவர் ஜம்முன்னு காட்டுது. இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம முன்னாடி ஒரு கார் போகுதுங்க. இவருங்க சைடில் ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்குது. இவருங்க இவ்வளோ தண்ணி இருந்தால் இங்கே அனிமல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, அனிமல் நினச்சாங்க ஒருத்தர் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க. சவுப் சட்டை போட்டு விவேக் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதா இல்லையா, அங்கே பாருங்க சவுப் சட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்க வண்டி நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்க, அங்கே ஒரு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அங்கே ஒருத்தர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து கத்திட்டு இருக்காங்க பாருங்க, ஏன் வண்டி நிப்பாட்டினீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இதுக்கு தான் வண்டி நம்ம ஓரமாக நிப்பாட்டினா இவங்க வந்துடுவாங்க. என்னடா வள வளான்னு பேசிட்டு வெறும் இதை மட்டும் காட்டுறான்னு நினைக்காதீங்க, நம்ம சேனல் அதுதான், வித்தியாசமான ரூட்டை நம்ம காட்டணும், நீங்கள் அதை பார்க்கணும். இங்கே எனக்கு தெரிஞ்சது என்னங்கிறத நான் சொல்கிறேன் அவ்வளவுதானே தவிர, நம்ம நின்று இங்கே ஃபோட்டோ எடுத்து இங்கே ஏதாவது நடக்காதவனை நடந்த மாதிரி காட்டி க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து வியூஸ் பார்க்குறதெல்லாம் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. என்ன இருக்குதோ அதை நம்ம சொல்ல போகிறோம், என்ன இருக்குதோ அதை காட்ட போகிறோம், அவ்வளோதான். ராவாக இருக்குன்னு வைங்களேன், எடுக்கிற ஃபுட்டேஜ் அப்படியே காட்டுறது தான். இந்த பேசுறதுல வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அம்மோ இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காட்டுறது இல்லை. யானையெல்லாம் வரலாம், வராமலும் இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு ஒரு யானை ஒரு கரடி தூரத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, மதிய நேரம் நான் சத்தியமாக எந்த மிருகமும் வெளியே வராது, அது தெரிஞ்ச விஷயம்தான். வீடியோ பெருசாக இருந்தால் நான் டைம்லாப்ஸில் போடுறேங்க சரிங்களா. ஆனால் நீங்கள் இந்த ரோடை முழுசாக பார்க்கணும், அதுதான் என்னோட ஒரு பெரிய ஆசையே, பார்க்கணும், நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும். ஒருத்தர் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தாங்க, இதை பற்றி தெரியாத ஒருத்தர் நம்ம சேனலை பார்த்துட்டு சார் இவ்வளோ நல்லா இருக்குதே இந்த ரோடை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் நீங்கள் இந்த பக்கம் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். விவேகா 4 பக்கம் கண்ணை வச்சுட்டு வந்துட்டு இருக்கான், ஏதாவது அனிமல் இருக்குதா அப்படின்னு முன்னாடி பின்னாடி அப்படின்னு. நான் நம்ம சேஃப்டி முக்கியம் இல்லை, விவேக் எதாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவான். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்தான் எங்கேயாச்சும் எதாவது பார்த்தான்னா டக்குன்னு சொல்லிடுவான்.
இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கு, மோசமாக இருக்க ஆரம்பித்து விட்டது. இவ்வளோ நேரம் சூப்பராக இருந்துச்சு ரோடு. ஏன்னு தெரியல. இங்கே கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கும்போது ரோடு மோசமாயிருது. பரவாயில்ல, நம்ம இந்த ரோட்டில் அலோவ் பண்ணுறதே பெரிய விஷயம். அப்படியே பொறுமையாக உருட்டிகிட்டே போய்க்கலாங்க. ஐயோ, போக போக ரொம்ப க்ளோஸ்டாக போகுது. ரெண்டு பக்கம் மர சூழ், ஆப்போசிட்டில் மலை. இங்கே பாருங்க எவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்னு. ஓப்போ, இங்கெல்லாம் எவ்வளோ மிருகங்கள் இருக்குன்னு நினச்சி யூகிச்சு கூட பார்க்க முடியல. இருக்குங்க அங்கே யானை இருக்குங்க. கேமராவில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பெரிய யானை கூட்டமே இருக்குது. கீழே சாப்பிட்ருக்காங்க பார்த்தீங்களா. கேட்டால் நின்று போக முடியல. ஆனால் ஏகப்பட்ட யானை கூட்டங்க அங்கே. ஒரு 10 யானைக்கு மேலே இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா என்ன கலர் ஆகுது? ப்ரௌன் கலர் தானே? யானை ப்ரௌன் தானே? கருப்பு இருக்குல்ல, காட்டு யானை ப்ரௌனாக தான் இருக்கும். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக. அதான் எங்கள் யானை கூட்டம். சாரி கைஸ், என்னால் யானையை உங்களுக்கு காட்ட முடியல. ஒரு 10 யானை கீழ் நின்று மேய்ஞ்சிட்ருக்குது. அந்த இடத்துல கீழ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஃபேமிலிஸ், அவங்களாம் அந்த யானையை காட்டி தான் அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி பார்த்துட்ருக்குறாங்க. நான் சொன்னலைங்க விவேக், எல்லா பக்கம் வச்சு கண்டுபிடிப்பேன். நான் வந்ததை கண்டுபிடிச்சி சொன்னாங்க. வரேன், யானை கூட்டம் நிற்கிதுன்னு. பா, இப்போ ஒரே ஒரு யானை மட்டும் நல்லா பெருசாக தெரியுதுங்க, மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது. சரி போகலாம். அவங்க சாப்பிட்ருக்காங்க, எதுக்கு அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. என்னால் உங்களுக்கு காட்ட முடியல, என்கிட்ட அவ்வளோ பெரிய கேமரா இல்லைங்க ஜூம் பண்ணி அதை காட்டுற அளவுக்கெல்லாம். நீங்கள் புசு புசுன்னு சவுண்டு கேட்குது. ஹாரன் அடித்தா யானைங்க வந்துடும்டா. இதா உள்ளேருந்து குதிச்சிட போகுது. என்ன எரிச்சுட்ட மாதிரி இருக்குது. மேலே நின்றுருக்காங்க, மேபி அங்கே ஏதாவது இருக்குமோ. ஏண்டா, எதுக்கு அந்த இடத்துல நோட் பண்ணு. ஹார் ஏதாவது இருக்கான்னு. இங்கே அவங்களும் சாப்பிட்டுத்தான் இருந்தாங்க. பார்த்தா கீழே எத்தனையா நின்று இருந்துச்சு. இந்த பிரிட்ஜ்லேருந்து பார்த்தா ஏதாவது தெரியுதா? ஏ, கீழே தெரியுது வா. யாரா வரான் பார்த்து. ஏதாவது ஆழமாக இருக்க போகுது. பவர் ஸ்டேஷனு. ஓகே, இந்த பைப்புலேயே தண்ணி அமிச்சு ஹைட்ரோ பவர் பிளான்ட். அந்த சோலையாக 4 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்களா, அந்த இடம் தான் நினைக்கிறேன். மேலே தண்ணி வருது. ஹைட்ரோ பவர் பிளான்ட் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அருமையான ஒரு லொக்கேஷன். மற்ற மலைகளை விட வால்பாறையை சுற்றி இருக்கிற இடம் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு ஏரியா தான்.
ஏன்னா சுத்தி காடுகள் மட்டுமே நிறைந்த ஒரு இடமா இருக்கும். இப்போதான் வந்து கேரளா வந்து டூரிசம்க்கு கொஞ்சம் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வாங்குகிற எல்லா என்ட்ரி ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே மலைவாழ் மக்களுக்கு தான் செலவு பண்ணுறாங்க. ஸ்கூல் கட்டித்தராங்க, அவங்களுக்கு வந்து புக்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் காசு எங்கேருந்துங்க வரும்? அவங்க டிஎஸ்டேட்லாம் வேலை பார்த்தாலும் ஒன்றும் பெரிய காசெல்லாம் ஒன்றும் வந்துடாது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நினச்சாலும் நினைக்கலைனாலும் நம்ம கையில் அது கிடையாது. அடுத்தடுத்த கட்டம் நம்ம போய்கிட்டே தான் இருப்போம், நம்ம வாழ்க்கையும் போய்கிட்டே தான் இருக்க போகுது. அதனால் யாரும் வாழ்க்கையை பற்றின பயம்லாம் யாருக்கு வேணும்? அடுத்த கட்டத்தை அது பாரு நகர்த்தி போய்கிட்டே இருக்கும். நம்ம அது போகிற போக்கில் நம்ம போகணும், அவ்வளோதான். அப்படி போனோம் அப்படின்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். எதிர்நீச்சல் தான் போடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மோட்டிவேஷனல் படத்தை போட்டு பண்ணிங்க அப்படின்னா 10 பேத்தில் ஒருத்தருக்கு நடக்கலாம், மிச்சம் 9 பேத்துக்கு அது வினையாக போய் முடிஞ்சிடும். நான் இதில் ஒன்றும் சொல்ல வரல, ஏன் இதை சொன்னேன்னு எனக்கும் தெரியல. ஃப்ரீயாக விட்டுருங்க, ஃப்ரீயாக எடுத்துக்கங்க, அவ்வளோதான். சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், ரொம்ப ஆராயாதீங்க. நம்ம 2வது மலை ஏறிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். யூ சொல்லி வாயமருக்குல பஸ் வந்துருச்சு பாருங்க, கேரளா பஸ். போயிருவாங்களா? பரவாயில்லைங்க, கேரளா பஸ் போகுது. இங்கே போயிரு, எவ்வளோ பெரிய சாணி போட்டிருக்கின்னு காயவே இல்லை. எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு தெரியல. ஆ, கீழே போயிருக்கு, தண்ணி குடிக்க போயிருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி அங்கே தானே இருக்கு, எதுக்கு திரும்ப வரத்துக்கு நம்ம போயிடலாம். ஆமாம், இங்கே பாரு எத்தனையான இன்னும் சாணி ஈரமே காயலை. நைட்டெல்லாம் வந்தால் பீதியில் சாக வேண்டிதான். நைட்டெல்லாம் வந்தா எதை மரத்தை பார்த்தாலே செத்துருவனாலாம். ஏண்டா கொடூரமான ரோட்டுக்குள்ளே வந்துட்டு நைட் நேரம் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கூட இல்லை. நம்ம வண்டி லைட் வச்சு எப்படி வருது? எதை பார்த்தாலும் ஆடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. முதுமலையோட டிஃபாரஸ்ட்டு இல்லை, முதுமலை கூட அவனுக்கு ரோடு பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ரோடு. இது பாரு எத்தனூண்டு இருக்குன்னு. ஆமாம், ஆ எப்படித்தானோ, ஐயோ கடவுளே, இந்நேரத்துக்கே டர் அடிக்குது. இங்கே பாருங்கள், வால்பாறையிலேருந்து சாலக்குடிக்கு ப்ரைவேட் பஸ் போகுது. சில்வர் ஸ்டாமும் போகுதப்போ. பரவாயில்லப்பா, வால்பாறை சாலக்குடி மக்கனாப்பாறை அத்திப்பள்ளியா? அதிரப்பள்ளியா, ஓகேங்க. பேட்டரி தீந்து போனது கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டே வந்துட்ருக்கேன். நம்ம ஒரு கொடூரமான ரோட்டில் தான் நின்று நம்ம வந்து வண்டியை மாற்றினோம். விவேகா பிளிரி பார்த்தான், கத்தி பார்த்தான், ஒரு மிருகமும் வரல. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பின்னா இருந்து பார்க்குறதுக்கு. அவங்க பாருங்களேன், அப்போ அடர்ந்த காடு, ஏதாவது பாஞ்சு வரத்துக்குள்ள நம்ம ஓடிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் தூரம்தான், போயிடலாம். அப்பாடி கால் ரொம்ப பிடிக்குது. நான் இந்த வீடியோஸ் முழுக்க ஃபுல்லாக போடுவேங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலது ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில், சிலதில் மெதுவாக போடுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த அடர்ந்த காடுகளை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கிளாரிட்டியாக வருதுன்னு நான் நினைக்கிறேன் வீடியோஸு. அது ரொம்ப நேரமாக 15-20 ஓட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ரோட் ட்ரிப் வரணும்னு உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு ஆசை இருக்குது? வாங்க எல்லோரும் வாங்க, ஜாலியாக வாங்க. ஒன் ஆஃப் ரோட் நல்லா இருக்கு, செகண்ட் ஆஃப் ரோட் மோசமாக இருக்கு. ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு சுத்தமாக புரியலை. போட்டிருந்துருக்கலாம். வண்டி வீணாக போயிடும், கண்டிப்பாக வண்டி வீணாக போயிருங்க. இது வரைக்கும் நான் 1 லட்சம் குழியை தாண்டி வந்துட்டேன், இன்னும் 15 லட்சம் குழியை தாண்டணும். இப்போ ஏதாவது வந்து நின்றுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காலையில் ஓட்டினது கூட உடம்பு வலி தெரில, இந்த 15 கிலோமீட்டர் கை காலில் ரொம்ப வலிக்குதுங்க. அப்போ முடியல, ஏனே தெரியல, இவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு. யானை கிராஸ் பண்ணுமாமா இந்த ஏரியாவில்? ஒக்க யானை, 10 யானையை கண்ணில் காட்டினீங்க, சந்தோஷம்தான். எல்லோரும் வேலையை முடிச்சு வராங்க பாருங்கள். எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போகணும் இல்லையா? நமக்கு டாட்டா காட்டுறாங்க, ஜாலியாக இருக்குது. நம்மளையும் மனுஷன் மதிச்சு டாட்டா காட்டுறாங்களே. ஓ மனுஷனா? டேய் அந்த மூலத்தில் இருந்தாருல்ல, ஒரு நிமிஷம் பக்குன்றுச்சுடா. ஏன்டா இப்படி பயம் கொடுத்துறீங்க? டேய் அவன் மெதுவாக அப்படியே கட்டையை தூக்கி வந்தான்டா, கட்டை வேற ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. ஐயோ யானைன்னு பார்த்தேன், நல்லா தலப்பா கட்டு பார்த்துட்டு தான் மனுஷன் தெரிஞ்சுது. ஒரு நிமிஷம் கிருன்றுச்சு இல்லை, நம்ம தானே அங்கே இருக்கிறோம், எல்லாம் பின்னாடி தான் இருக்கிறானுங்க. ஓ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக யானைங்கெல்லாம் போயிருக்குங்க. வருங்க ஒன்றுக்கு போயிட்டு காயெல்லாம் போயிட்டு கீழே போயிருக்குது, எதுவுமே காயலை. அப்போலாம் பக்கத்தில் தான் எங்கேயோ யானைங்க இருக்குது கூட்டம் கூட்டமாக. எப்படி இந்த இவ்வளோ பிசுக்குள்ளே இறங்கி போச்சுன்னு தெரியலையே. இறக்கத்தை பார்த்தா யானை உருண்டு உளுந்துரும்பாங்க வெயிட்டுக்கு. ஆனால் கேவலமாக நாரிச்சுங்க யானை சாணம். இங்கே பாருங்க, இங்கேயும் போயிருக்குது, இங்கிட்டும் போயிருக்குது, அங்கிட்டும் போயிருக்குது, அங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷாக போயிருக்குது, அங்கே பாருங்க எவ்வளோ எவ்வளோ மாட்டு சாணம்னு, சி யானை சாணம்னு. இங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டு போயிருக்கு பாருங்க. இங்கே தெரியுதுங்களா யானை கிட்ட தான் எங்கேயோ இருந்து ஓடிட்டுருக்குது. நம்ம தப்பிச்சு ஓடல, தும்பிக்கைகளை தூக்கி வீசிடும். எல்லாம் தண்ணி குடிக்க கீழே போயிருக்குதுங்க. செக் போஸ்ட்டை தாண்டிட்டேங்க. அப்பா கரெக்டாக 2:49, 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம செக் போஸ்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். உட்கார்றா போகலாம். இதாங்க அந்த செக் போஸ்ட்டு. வர முடியாதோன்னு நினச்சேன், பரவாயில்ல 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேங்க. 2:49 வேற லெவலில். 10:20 தான் ஓட்டிட்டு வந்தோம், அதனால் வந்துட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் போகணுமே 10 கிலோமீட்ரு. 5 கிலோமீட்டரா? 5 கிலோமீட்டரோட இன்னியோட ரைடு கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டேங்க. எதை வச்சு சொல்கிறேன், இந்த ரோட்டை வச்சு தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் போட்ட ரோட்டை பார்த்தீங்களா, அம்சமாக சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அங்கே செக் போஸ்ட்டு தாண்டிட்டோம், ரெண்டாவது செக் போஸ்ட் நம்ம தாண்டிட்டோம். டக்குன்னு வந்துருச்சு கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டேங்க. நீ நோ இஷ்யூஸ், இனி நம்ம தாறுமாறாக கூட வண்டி ஓட்டலாம். ஏன்னா ரோடு நல்ல பாலம் மாதிரி ஓட்டு கொடுத்துருப்பாங்க.
ஒரு 60லயாவது வைக்கலாம். இப்போதான் ஃப்ரீயா இருக்குதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு. இவ்வளோ நேரம் ஒரு 1.5 மணி நேரம் ரோட்டில் போட்டு ஓட்ட ஓட சொல்ல ரோட்டில் போட்டு டம்மு 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 டம்முன்னு ஓட்டி ஐயப்பா சாமிங்களா. நம்ம சோலையார் டேம் வந்தாச்சு. ஒரு வழியா வண்டியை கொண்டு எப்படி ஓரமாக போடலாம். தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், இது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான சோலையார் டேமுங்க. அப்பா தண்ணி சுத்தமாக இல்லை சோலையார் டேமில், வெறிச்சோடி தான் இருக்குது. நம்ம ஒரு வழியாக சோலையார் டேம் வந்துட்டோங்க. காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்த நம்ம ட்ரிப்பு மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:10. நம்ம சோலையார் டேமோட இந்த ட்ரிப்பை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். நான் வந்து கோயம்புத்தூர் வர மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் நம்ம சோலையார் டேம்லேருந்து நம்ம வால்பாறை, வால்பாறைலேருந்து பொள்ளாச்சி, பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சும்மா சும்மா போட்டதே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா வால்பாறை சீரீஸில் போய் பாருங்கள். நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம், ஹிடன் பிளேசஸ் போட்டிருக்கோம், முக்கியமான இடங்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கி சோலை டேமில் சுத்தமாக தண்ணி வறண்டு போச்சுங்க, சுத்தமாக தண்ணி இல்லை, ரொம்ப கீழே போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வால்பாறை சீரீஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சோலை டேம் பற்றி நம்ம போட்டிருப்போம், தண்ணி ரொம்ப கிட்டக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. அவ்வளோதாங்க, நம்ம வால்பாறை போய் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே பிள்ளாச்சொல்லியாக போய் கிளம்ப வேண்டிதான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. வண்டி நான் விவேக்கிட்ட கொடுத்துட்டேன், அவன் தான் ஓட்ட போகிறான். சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை.